நாயர்களுக்கு கனிவான வணக்கம். உலகத்தையே ஆட்சி செய்த பேரரசுகள், உலகத்தையே ஆட்சி செய்த பேரரசுகள் என்ற தலைப்பில் உலகத்தின் முதல் பேரரசான பாபிலோனிய பேரரசு, பெர்ஷிய பேரரசு, கிரேக்க பேரரசு, ரோமானிய பேரரசு மற்றும் தி கிரேட் பிரிட்டன் எனப்படக்கூடிய இங்கிலாந்து பேரரசுகளை பற்றி ஏற்கனவே தொடர் விளையங்களாக வெளியிட்டுள்ளேன். சில காரணங்களால் அவற்றை இடையில் நிறுத்தியிருந்தேன். பல நேயர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் உலகின் முதன்மையாக போற்றப்படும் நான்கு பேரரசுகளை பற்றியும் சுருக்கமாக இந்த விளையத்தில் காணலாம். மனித இனம் தோன்றிய போது ஆரம்பத்தில் தனித்தனியாகவே வாழ்ந்து வந்தார்கள். எப்பொழுது மனிதன் கூட்டமாக வாழ ஆரம்பித்தானோ அப்பொழுதே அவனுக்கு ஒரு தலைவன் தேவைப்பட்டான். அந்த தலைவனே அரசனாகவும் பிற்காலத்தில் பேரரசனாகவும் மாறிக்கொண்டான். இவ்வாறு உருவானதே உலக பேரரசுகள் ஆகும். இவ்வாறு உலகில் தோன்றிய பேரரசுகளில் முதன்மையான பேரரசாக போற்றப்படுவது பாபிலோனிய பேரரசே ஆகும். பாபிலோன் பேரரசை வரலாற்று ஆய்வாளர்கள் தங்கத்தோடு ஒப்பிட்டே கூறியுள்ளார்கள். திருவிவிலியத்தில் பல இடங்களில் பாபிலோன் பேரரசை தங்கத்தோடு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. இன்றைய ஈராக் பகுதி அமைந்திருக்கும் பாபிலோன் பகுதியை தலைநகராக கொண்டு சுமார் 400 ஆண்டுகள் ஆட்சி நடைபெற்றது. அந்த 400 ஆண்டுகளில் ஏறக்குறைய 66 ஆண்டுகள் பேரரசாக பாபிலோன் செயல்பட்டது. பாபிலோன் பேரரசு கிமு 665 கிமு 639 வரையில் பாபிலோனிய பேரரசுகளால் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஏறக்குறைய 150 ஆண்டுகள் ஆகும். இவர்களில் மன்னர் ஹமுராபியே புகழ் பெற்றவர் ஆவார். மன்னர் ஹமுராபி ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட பாபிலோனிய பேரரசு மன்னர் நெபுகட் நேசரால் விரிவடைய செய்யப்பட்டது. இந்த நெபுகட் நேசரே பாபிலோனிய பேரரசை உலக வல்லரசுகளில் ஒன்றாக மாற்றி காட்டியவர். உலக அதிசயங்களில் ஒன்றாக கூறப்படக்கூடிய பாபிலோனிய தொங்கும் தோட்டத்தை வடிவமைத்தவரும் இவரே ஆவார். பாபிலோன் பேரரசனுடைய எல்லைகளாக ஈராக், குவைத், சிரியா, துருக்கி, எகிப்து, பாலஸ்தீனம், சவுதி அரேபியா, பொலிஸ்தியா, லெபனான், இஸ்ரேல் மற்றும் சைப்ரஸ் போன்ற பகுதிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பேரரசாக பார்க்கப்படுவது பெர்ஷிய பேரரசாகும். வரலாற்று ஆய்வாளர்கள் பெர்ஷிய பேரரசை வெள்ளி பேரரசு என்று வர்ணிக்கின்றார்கள். பெர்ஷிய பேரரசு உலகின் பல கலை நகரங்களை உருவாக்கி கொடுத்தது. பெர்ஷிய பேரரசு இன்றைய ஈரானையும் அவற்றை சுற்றியுள்ள பகுதிகளையும் உள்ளடக்கி கிமு 539 கிமு 531 வரை 208 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு பேரரசாகும். இப்பேரரசனுடைய புகழ்பெற்ற மன்னர்களாக கருதப்படுபவர்கள் முதலாம் டோரியஸ் மற்றும் முதலாம் சைரஸ் போன்றோர் ஆவார்கள். பெர்ஷிய பேரரசனுடைய ஆட்சிகைக்கு உட்பட்டிருந்த பகுதிகள் ஆப்கானிஸ்தான், ஆர்மேனியா, அஜர்பைஸ்தான், பக்ரைன், ஜார்ஜியா, ஈரான், ஈராக், குவைத், பாகிஸ்தான், கத்தார், ஓமன், சிரியா, துருக்கி, துர்க்மேனிகிஸ்தான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளை உள்ளடக்கி பெர்ஷிய பேரரசு 208 ஆண்டு காலம் நிலை பெற்றிருந்தது. பெர்ஷிய பேரரசை வீழ்த்தி உலகின் முதன் முதலில் ஐரோப்பிய கண்டங்களில் உருவான பெரிய புகழ்பெற்ற பேரரசே கிரேக்க பேரரசாகும். ஆரம்ப கால கட்டங்களில் கிரேக்க நாடுகள் தனித்தனி ஊர் பகுதிகளாகவும் அந்த தனித்தனி ஊர் பகுதிகளுக்கு அந்த ஊர் தலைவரே அரசர் போன்றும் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். பிற்காலத்தில் பெர்ஷிய பேரரசனுடைய தொடர் தாக்குதலால் கிரேக்க பகுதியில் இருந்த அனைத்து ஊர் பகுதிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு ஆட்சியாளரின் கீழ் வந்தது. இவ்வாறு கிரேக்க ஊர் பகுதிகளை ஒருங்கிணைத்த பெருமை முதலாம் பிலிப்பையே சாரும். முதலாம் பிலிப்பினுடைய மகனான கிரேட் அலெக்சாண்டர் கிரேக்கத்தை அடுத்து கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், மத்திய தரைக்கடல் நாடுகள், இந்தியா வரை படையெடுத்து வந்தார். அலெக்சாண்டருடைய குதிரையின் குளம்பொலிப்பட்ட இடங்கள் அனைத்துமே இவருடைய ஆட்சிகைக்கு உட்பட்டு வந்து கொண்டிருந்தது. இவரை பார்த்து பல நாட்டு மன்னர்கள் அடிபணிந்து இவரிடம் தானாகவே ஆட்சியை ஒப்படைத்தார்கள். இவர் நடத்திய போர்களில் மிகப்பெரிய போராக பார்க்கப்படுவது பெர்ஷிய போரே ஆகும். அதற்கு அடுத்து எகிப்து மற்றும் இந்திய போர்களே ஆகும். உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்பை மிக குறைந்த வயதில் வென்ற முதல் பேரரசாக அலெக்சாண்டரை கூறுகிறார்கள் வரலாற்று பேராசிரியர்கள். அலெக்சாண்டருடைய கிரேக்க பேரரசை வெண்கல பேரரசு என்று வரலாற்று ஆய்வாளர்கள் வர்ணிக்கின்றார்கள். கிரேக்க பேரரசனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த நாடுகள் கிரேக்கம், ஆப்கானிஸ்தான், சீனா, இந்தியாவின் மேற்கு பகுதி, கிர்கிஸ்தான், ஈரான், ஈராக், கஸ்கஸ்தான், உஸ்மேனிகிஸ்தான், தாஜிகிஸ்தான், பாகிஸ்தான், துர்க்மேனிகிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், சிரியா, துருக்கி, ஜார்ஜியா, எகிப்து மற்றும்
வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள் என பல நாடுகளை கைப்பற்றி ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இப்பேரரசு சுமார் 163 ஆண்டு காலம் மட்டுமே நீடித்தது. அலெக்சாண்டருடைய மறைவிற்கு பின்னர் அலெக்சாண்டர்களுடைய நெருங்கிய படை தளபதிகளே அடுத்த ஆட்சியாளராக மாற வேண்டி வாரிசுரிமை போரில் ஈடுபட்டார்கள். இதனால் இப்பேரரசை சதியின் மூலமாகவும் வஞ்சகமாகவும் வீழ்த்தி புதிய பேரரசை ரோமை தலைநகராக கொண்டு மேற்கு ஐரோப்பியாவில் உருவாக்கப்பட்ட பேரரசு ஆகும் ரோமானிய பேரரசு. ஐரோப்பிய நாடுகள் இன்று வளர்ந்த நிலைக்கு இருப்பதற்கான முக்கிய காரணம் ரோமானிய பேரரசு ஆகும். ரோமானிய பேரரசு என்பது கிமு 168 கிபி 476 வரை பேரரசாக ஐரோப்பிய நாடுகள் மற்றும் மத்திய தரைக்கடல் நாடுகளை கொண்டு விளங்கிய ஒரு பேரரசாகும். ரோமானிய பகுதியை பேரரசாக உருவாக்கிய பெருமை ஜூலியஸ் சீசரையே சாரும். ஜூலியஸ் சீசரே பல்வேறு பகுதிகளை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போர்களை நடத்தி ரோமானியத்தை ரோமானிய பேரரசாக மாற்றி காட்டினார். இவருடைய ஆட்சி காலத்தில் ஐரோப்பியாவினுடைய பல நாடுகள், கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், மத்திய தரைக்கடல் நாடுகள் மற்றும் மத்திய தரைக்கடலை ஒட்டியிருந்த ஆப்பிரிக்க நாடுகளை கைப்பற்றி மிகப்பெரிய பேரரசாக உருவாக்கி இருந்தார். ஜூலியஸ் சீசரனுடைய மறைவுக்கு பின்னர் ஜூலியஸ் சீசரனுடைய படை தளபதிகளில் ஒருவரான ஆக்டேவியஸுக்கும் ஜூலியஸ் சீசரனுடைய பேரனான அகஸ்ட் சீசருக்கும் இடையே வாரிசுரிமை போட்டி நிலவியது. இதனால் ரோம பேரரசு இரண்டாக பிரிக்கப்பட்டது. மேற்கு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் மேற்கு மத்திய தரைக்கடலை ஒட்டிய ஆப்பிரிக்க நாடுகளை ஒருங்கிணைத்து ரோமாபுரியை தலைநகராக கொண்டு மேற்கு ரோமானிய பேரரசு அகஸ்ட் சீசரனுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது. இதே போன்று கிழக்கு ஐரோப்பிய நாடு, மத்திய தரைக்கடல் நாடுகள் மற்றும் எகிப்து போன்றவற்றை ஒருங்கிணைத்து இஸ்தான்புல் எனப்பட்ட பைசாண்டினை தலைநகராக கொண்டு ஆக்டேவியஸ் எனப்படும் மார்க் ஆண்டனியினுடைய தலைமையில் கிழக்கு ரோமானிய பேரரசு உருப்பெற்றது. ஆக்டேவியஸ் எனப்படும் மார்க் ஆண்டனி கிளியோபெட்ராவிடம் கொண்டிருந்த காதலினால் தொடர்ச்சியாக பேரரசை நிர்வகிக்கவில்லை. இதனை பயன்படுத்தி கொண்ட அகஸ்ட் சீசர் அவர்கள் பிற்காலத்தில் ஆக்டேவியஸின் மீது போர் தொடுத்து கிழக்கு ரோமானிய பேரரசை வென்று தன்னோடு சேர்த்துக் கொண்டார். இந்த போரில் தோல்வியுற்றதன் மூலமாக கிளியோபெட்ராவும் மார்க் ஆண்டனியும் தற்கொலை செய்து கொண்டார்கள். உலகில் இருந்த பேரரசுகளில் அதிக காலம் நிலை பெற்று இருந்த பேரரசு என்றால் ரோமானிய பேரரசு என்றே கூறலாம். ஏறக்குறைய 646 ஆண்டு காலம் பேரரசு நிலையிலேயே இருந்தது ரோமானிய பேரரசு. ரோமானிய பேரரசை வரலாற்று ஆய்வாளர்கள் இரும்பு பேரரசு என அழைக்கிறார்கள். ஏனெனில் பிற்காலத்தில் எழுந்த பேரரசுகளில் வலிமையான பேரரசாக இருந்தது ரோமானிய பேரரசே ஆகும். ரோமானிய பேரரசில் இருந்தே ஆகச் சிறந்த தத்துவ ஞானிகளும் அறிவியல் அறிஞர்களும் உலக மேதைகளும் உருவாகினார்கள். ரோமானிய பேரரசின் சிறப்பை கூறும் விதமாக உலகில் உள்ள அனைத்து சாலைகளும் ரோமானியத்தை நோக்கியே அமைந்திருக்கிறது என்று கூறுவார்கள். காரணம், அந்த அளவிற்கு ரோமானியம் வளர்ச்சி பெற்றிருந்தது. எனவேதான் உலகில் உள்ள சாலைகள் அனைத்தும் ரோமானியத்தை நோக்கியே அமைந்திருக்கிறது என்று கூறினார்கள். இன்றிருக்கும் அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் பிற்காலத்தில் ரோமானிய பேரரசின் ஆளுகைக்கு கீழ் கட்டுப்பட்ட நாடுகளாகவே இருந்தன. 13ஆம் நூற்றாண்டில் புதியதாக எழுச்சி பெற்ற ஒட்டமான் பேரரசாலும் ஐரோப்பிய நாடுகளுடைய வளர்ச்சியாலும் ரோமானிய பேரரசு சிறிது சிறிதாக வீழ்ச்சியடைய தொடங்கியது. ரோமானிய பேரரசிற்கு அடுத்ததாக 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டுகளில் உருப்பெற்ற புதிய பேரரசு என்றால் தி கிரேட் பிரிட்டன் எனப்படும் சூரியன் மறையாத நாடு என அழைக்கப்படும் இங்கிலாந்துவே ஆகும். உலகில் இதுநாள் வரையில் எழுந்த பேரரசுகளில் வளமையான அதிக நிலப்பரப்பை கொண்ட பேரரசாக இருந்தது தி கிரேட் பிரிட்டன் எனப்படும் இங்கிலாந்து பேரரசே ஆகும். மற்ற பேரரசுகள் 2-3 நாடுகளையோ அல்லது 1 சில நாடுகளையோ அல்லது 2 கண்டத்தை உள்ளடக்கிய நாடுகளையோ கொண்டிருந்தது. ஆனால் தி கிரேட் பிரிட்டன் எனப்படும் இங்கிலாந்து பேரரசோ உலகில் உள்ள 4 கண்டங்களிலும் தங்களது காலனி ஆதிக்க நாடுகளை உருவாக்கி வைத்திருந்தன. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆசியா, ஐரோப்பியா, ஆஸ்திரேலியா போன்ற கண்டங்களில் தனக்கான குடியேற்ற நாடுகளை பிடித்து வைத்திருந்தது இங்கிலாந்து பேரரசு. எனவேதான் இந்நாட்டை சூரியன் மறையா நாடு என்று குறிப்பிடுகிறார்கள். உலகின் அதிக நிலப்பரப்பை ஆண்ட நாடு என்றாலும் அது இங்கிலாந்து பேரரசே ஆகும். இங்கிலாந்து 2 உலகப் போர்களை தனது தலைமையில் சந்தித்தது. இந்த 2 உலகப் போர்களிலும் தான் இருந்த அணியையே வெற்றி பெறவும் வைத்தது. இவ்வாறு உலகின் பிற்காலத்தில் எழுந்த பேரரசான ஒட்டமான் பேரரசையும் 1ஆம் உலகப் போரினுடைய முடிவில் இங்கிலாந்து பேரரசு வீழ்த்தியிருந்தது. இன்றைய காலகட்டத்தில் உலக முதன்மை வல்லரசு என்றால் அது அமெரிக்காவே. அதே சமயத்தில்
அதிக நிலப்பரப்பை வைத்திருக்கும் நாடு என்றால் அது ரஷ்யாவே ஆகும். இந்த இரு நாடுகளையும் பற்றி பின்னர் ஒரு தொகுப்பில் காணலாம். நன்றி.